அப்பதானே வாக்குகளை கொஞ்சம் எடுக்கலாம், சின்ன வாக்குகளை அள்ளி எடுக்கலாம். ஏன் சரத்வீர சகோ வள்ளியர்கள் கூறும் அவர் என்ன வீட்டுல இருந்தே வெல்லலாம், இனவாத கக்கி கக்கி கண்டு இருக்கிறாரு. நீ கொடுத்த கூட்டு வேலை பாடுறா அப்படி மற்றது முன்னாடியே ஓடிட்டான், விட்டுட்டு ஆட்ட விட்டு ஓடிட்டாரு. சும்மா சிங்களமாக சும்மா கண்ணை மூடி கண்ணு போய் வெட்டுவாங்க, வேற வெட்டுவாங்கன்னா இதுல புல்லடி போடுவாங்க. தமிழ் மக்கள் தான் கண்ணை மூடி கண்ணு போய் வெட்டுவாங்க, புல்லடி போடுவாங்க. புல்லடியே இந்த மாதிரி இல்ல. அப்ப சிங்களமாக்குள்ள ஒரு மாதிரி சேகரிச்சு போட்டார என்ன முதல் இவர் இது பட்டை வீரர் பத்திரிகையில் பேசப்பட்டவர்கள் அதிகமா வாக்களை போயிட்டு வந்தவன. அப்ப இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அச்சுறுத்தல் விடுத்திருந்தால் என்ன கைது செய்திருக்கலாம் என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வெள்ளையர்கள் கூறும் அனைத்தையும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. ஜெர்மனியின் ஊடகத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தக்க பதிலடி கொடுத்ததை முழுமையாக வரவேற்கிறோம். தேசிய பிரச்சனை விவகாரத்தில் இந்தியாவை எதிர்க்கட்சிகள் சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும் என அவர் சொல்லியிருக்கார். துறை விஷயம் சொல்லியிருக்கார். பிரித்தானிய உயர்மட்ட அமைச்சர் அடுத்த வாரம் இலங்கை வருகிறார், யாழ்ப்பாணத்துக்கும் போறாராம். அடுத்த வாரம் இலங்கை வருகை தரவுள்ள பிரித்தானிய உயர்மட்ட அமைச்சர் ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள நிலைமைகள் தொடர்பில் ஆராய போறாராம் என்று சொல்லியிருக்காங்க. கடந்த மாதம் 11 தேதி ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பிரிவின் 54 கூட்டத்தொடரில் இணை அரசு நாடுகளின் சார்பில் உரையாற்றிய பிரித்தானிய பிரதிநிதி இலங்கைக்கு வரப்போறாராம். பிரித்தானியாவுக்கான விசா கட்டணங்கள் அதிகரிச்சாம, லண்டனுக்கு முழங்கு விசா கட்டணங்கள் கூட்டியாச்சாம். பிரித்தானிய அரசாங்கத்தால் பிரேரிக்கப்பட்ட விசா கட்டணங்களுக்கான அதிகரிப்பு நேற்று புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளது. மேற்படி விசா கட்டணங்கள் அதிகரிப்பானது இலங்கையர்களும் உள்ளடங்களாக உலகம் உள்ள எல்லாருக்கும் அடங்குதா சொல்லியிருக்காங்க. அஜித் கப்ரால் வீரதுங்கோவுக்கு எதிரான வழக்கு தள்ளுபடியாமண்ணா விளங்குதோ. ஜனவரி 4 முதல் 31 தேதி உயர்தர பரீட்சையா டேட் வந்துச்சு. ஜனவரி 4 இருந்து 31 தேதி வரை உயர்தர பரீட்சை மாணவர்களே கேட்டுக்கொள்ளுங்க. ஜனவரி 4 உங்களுக்கு எக்ஸாம் ஏறிமையமா போகுது. திருக்குறள் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி, முல்லைத்தீவு நீதிபதிக்கு நீதி கோரி யாழில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். மருதனார் மடம் சந்தியில் ஆரம்பமாகி யாழ் நகர் வரை நீடிப்பு. பெரும் ஆர்ப்பாட்ட பேரணியும் முன்னெடுப்பேன் செய்தி வந்திருக்கண்ணா விளங்குதோ. நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க. முல்லைத்தீவு நீதிபதி ஒரு பைத்தியம், கடுமையாக சாடுகிறார் சரத் வீரசேகர் எம்பி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த செய்தியை முழுக்க படிச்சுனா, முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னே தனது வாகனத்தை விட்டிருக்காராம். அத்துடன் மேற்குலக நாட்டின் தூதுவர்களையும் சந்தித்திருக்கிறாராம். எல்லாவற்றையும் திட்டமிட்டு செஞ்சு போட்டு இப்ப அரசாங்கத்து மீது பழி போடுறாராம். மற்றது அவருடைய மெனசியோடையும் ஒரு பிரச்சனையா. அப்ப அதையும் சொல்லியிருக்காரு விளங்குதோ. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி விகார குணம் கொண்டவர், மனைவியே இம்சப்படுத்துபவராம். அவர் ஒரு பைத்தியம், அதற்காக சிகிச்சையும் பெறுபவர். இவற்றை நான் கூறவில்லை, அவரின் மனைவியே போலீசில் கூறியுள்ளார் என அவர் மன அழுத்தம் காரணமாக பதவி விலகியதாக கூறியுள்ளதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சரத் வீரசேகர் சொல்லியிருக்கிறார். என்னமோ தெரியாது, என்னென்ன இதுவெல்லாம் தெரியல, மனசையும் சொல்லியிருக்கான் போயிட்டு போலீஸ்ல. மீண்டும் ஆட்சிக்கு வரும் நோக்கம் இல்லை மகிந்த ராஜபக்சே தெரிவிப்பு. அவருடைய படம் மூன்று வந்திருக்கு, படத்தை பார்க்க சிரிப்பா கிடக்கு. நோக்கம் இல்லை இப்படி இருக்கிறார். வித்தியாசமான ஒரு கள்ளப்பாடு செஞ்சு போட்டு திட்டப்படாம இருப்பாங்க. அமுசடை என்னன்னு சொல்றது, அமுசடை அந்த மாதிரி ஒரு படத்தை போட்டிருக்காங்க. அதான் போட்டிருக்காங்க. அந்த வீட்டு மாற்றிக்கு ஒரு நோக்கம் இல்லை ராஜவகம் தெரியுது. சரி சரி, இந்த கதை யாரும் நம்புவாங்களாடா. திருந்த திருத்த மரத்து விளங்கியாம் பிரிட்டிஷ் புதிய தோதருடன் சம்பந்தன் ஐயா. இவர் முதல்ல திருந்த இவரை திருத்துறதுக்கு யாரு வர போறாங்க தெரியல. நீதி தேவதை முன் மண்டியிட்டு நீதிபதிக்கு நீதி கோரிய மக்கள் ஆவண்டா. முழங்கள் இருந்து எல்லாம் கைகளை இந்த மாதிரி நீதி கோரியிருக்கிறாங்களடா. திருமலையில் திருகோணமலையில் ஜும்மா தொழுகைக்கு எல்லாரும் போயிருவாங்க தானே, நம்முடைய இஸ்லாமிய ஆண்கள். அந்த நேரத்தில் காணிகளை பிடிக்க என்ன ஒரு செயல், ஆண்கள் இல்லாத நேரத்தில் காணிகளை பிடிக்க பிக்கு. இவங்க கூட ஒரு வித்தியாசமான ஸ்டைல போய்கிட்டு இருக்கிறாங்களே. பிக்குமார் கிண்ணியா வந்த
பிக்குவால் பதட்டவா. ஒரு பிக்கு வரங்க வடகங்களை கண்டா உடனே மக்கள் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்களடா. கடவுளே கடவுளே, முல்லைத்தீவு வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்பட்ட புலம்பெயர் தமிழர்களின் உதவியை அனுராதபுரத்துக்கு மாற்ற முயற்சியம். எப்படி சங்கதி? முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட புலம்பெயர் தமிழர் உதவியை அனுராதபுரத்துக்கு மாற்ற முயற்சியாவடா. ஒன்றாக்கப்படும் ஏபிஎஃப் ஜனாதிபதி கூறுகிறாரு. சரி வந்திருக்கிறது. லிட்டோ எரிவாயு 343 ரூபாய் அதிகரிப்பு என்கிற சரி வந்திருக்கிறது. ஜனவரி 4ஆம் தேதி உயர்தர பரீட்சை இடம்பெறும் என்கிற சரி வந்திருக்கிறது. மிருகங்களுக்கு கூட பயன்படுத்தப்படாத கதிர்வீச்சு இயந்திரங்கள் இங்கு மனிதர்களுக்காக இறக்குமதியாம். புற்றுநோயாளர்களுக்கு பெரும் ஆபத்து. சஜித் கடும் குற்றச்சாட்டு. இந்த படிச்சல் எங்க டாக்டருக்கு படிச்சவரோ டக்குடக்கு கண்டுபிடிக்கிறான். சைத்தையா, இலங்கையில் கடன் சுவையில் ஒரு டாலரையும் குறையவில்லையாம் என்கிட்ட தெரியும் வந்திருக்கிறதா. நான் போட்டு வாரேன். நாளைக்கு சந்திப்போம். கடும் மழை கொழும்புல சரியான பனிமூட்டமாக கிடக்கு, காற்று வீசுது. ஒரு வித்தியாசமான ஒரு காலநிலை. கவனமா இருங்க மக்களே. பாய் பேப்பர் படிக்க போறேன்.